சகாக்களுக்கு சலாம். நான் இப்போ கல்முனைக்கு வந்த இடத்துல நெசவு தொழில் செய்கிற இடம் ஒன்று தான் நான் வந்திருக்கேன். நெசவு காரம் நெசவு செய்கிற இடத்துக்கு அவங்க எப்படி நெசவு செய்கிறன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஆமாம், நீங்கள் எவ்வளோ காலமாக வேலை செய்கிறீங்க? சின்ன வயசுல இருந்து இதான் செய்றீங்க. இப்ப ஒரு சாரம் ஒன்று செய்யறதுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுக்கும்? ரெண்டு மணிக்கு. இப்ப இதுல டிசைன் எப்படி செய்யறது? நூல் மாற்றுறது. இதுதான் அங்க போயிட்டு இங்க திரும்ப வருது. இங்க ஒரு சாரம் எவ்வளவு வரும்? ஒரு சாரம் 1500 எவ்வளவு வருது? 6 மணி மட்டும் அடிக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 6 மணி மட்டும் இருப்பான். என்ன காய்ச்சி போடணும், சாப்பாடு கொடுக்கணும் இருந்து அப்படிதான். எவ்வளோ செஞ்சாலும் செஞ்சால் தான் காய்ச்சி செஞ்சால் தான். ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ஒன்று சொல்லி இருக்குமா? ஒரு மீட்டருக்கு 125 ரூபா தான். ஒரு மீட்டருக்கு 1 மீட்டர். அவங்களே நூலெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சாலும் தான். சம்பளம் 125. இந்த நூலை கோர்க்கிறது எப்படி நீங்கள்? இந்த நூல் இங்க கொண்டு வந்து கோர்க்குறது. அது கோர்த்து வருதா? அதுல சுத்தணும் ஒன்று ஒன்றா எடுத்து போறோம். இந்த பக்கம் அந்த பக்கமா? ஒரு துணிக்கு பின்னுக்கு இவ்வளோ இருக்குது. ஒரு துணி ஒன்றுக்கு பின்னுக்கு இவ்வளோ ராசியும் இருக்குது. இவ்வளோ கஷ்டம் உழைப்பு. அப்படியே ஒரு ரோம் உண்டு. மாமா எவ்வளோ காலமாக வேலை செய்கிறீங்க? வேற இடத்துக்கு இந்த இடத்துக்கு.
இப்ப மெஷின்ல நெய்வாங்க தானே மின்சாரி அது நெய்றதுல ஒரு நாள் 25 50 சாரம் அடி அது மின்சாரி கையால இதெல்லாம் நீங்க செய்யறதா அயிலே கடையில் எரிக்கு காசு கொடுத்து வேண்டி நாடா ஓடுறது இதுக்குள்ள நூலை போட்டு அடிக்கும் அது அடிக்கிறது பேலன்ஸ் வேணுமாக்குமே நாங்கள் அடிச்சா வெளியில போயிடுவோம் உங்களோட பேர் எப்படி தேங்க்ஸ் மாமா உங்களோட பேர் எப்படி வரும் உங்களோட பேர் எப்படி வரும் அவரு யோசனை பண்றாங்க எல்லாரோட கதைக்கிற இன்னும் வரல எல்லாம் உண்டு சார் நீங்க எவ்வளவு காலமா செய்றீங்க நாலஞ்சு வருஷம் ஏழரையிலிருந்து மூணு மணியான 1200 ரூபா மாவரியில 300 ரூபா 260 ரூபா வரவெட்டனா செலவு பார்த்தான் மாட்டை 1500 ஒரு சாரி 2000 கடையில் இருக்கா 2000 உழைக்கிற சம்பளம் கூட்டி இருக்காங்களோ சம்பளம் கூட்டுறதுக்கே மூடி சம்பளம் கூட கேட்டா தொழில் இல்லை நூல் வேலை கொடு உழைப்பு உழைப்பு காசு இல்லை யோசிக்கணும் முதலாளியும் கட்டுப்படி இல்ல 1500 கூட சம்பளம் கிடைக்கும் அவன் இப்போ 1000 வாங்கினா 2 மடங்கு இங்க வீணாதுற உழைப்பு மடம் தான் வீணாது 1000 சம்பளம் தான் நூல் 21000 இதே சம்பளம் 14000 கூட வரதுக்காக அந்த சாரனுக்கு அது 2000 விற்காங்க 2000 கூட வாங்கி விற்கிறவங்க தான் கூட 2000 எப்போ உழைக்கிறவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும் இப்போ அப்படிதான் என்ன எல்லாம் ஹைரா வரும் நூலை பெரிய கூட முதலாளி மாதிரி எல்லாம் அப்படி கோடிக்கணக்கில் நூலை வேண்டி அவங்க எல்லாம் ஸ்டாக் பண்ணி வெளியே கூப்பி போட்டோம் கோட்டி இல்லை இல்லை அதுதான் உள்ளமா பயப்படாமல் இப்போ நான் எனக்கு பண்ண உங்களை சொல்கிறேன் பெரிய பெரிய நூல்கள் இவன் நிறைய
இதுல மட்டுமல்ல பெட்ரோல்னா டீசல் எந்த ஒரு அத்தியாவசிய பொருளா இருந்தாலும் அதை எடுத்து பதுக்கிறதால தான் பிரச்சனை. பதுக்கிறதால இந்த மாதிரி சின்ன சிறிய சிறிய தொழில் செய்யறவங்க, சிறிய கைத்தொழிலா செய்யறவங்க எவங்களுக்குமே வேலை செய்ய இல்லாத போற ஒரு நிலைமை ஏற்படிய இதிலிருந்து இதெல்லாம் மாறினா தான் எங்க நாடு மாறும். எங்களாலையும் நல்ல வளமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகையிலும் பெரியவங்க எப்பவுமே சின்னவங்களை யோசிங்க, மேல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, கீழே இருக்கிறவங்களை பாருங்க, அப்போ அவங்களோட வாழ்க்கையின் சிறப்பு. ஏழைகளை பாருங்க, கட்டாயமா கஷ்டப்படுற எளியவங்க எப்பயுமே ஏழை ஆகிக்கொண்டே போற, பணக்காரன் எப்ப பணக்காரன் ஆகிக்கொண்டே தான் போற. இந்த இது மாறணும், இது மாறின நாடு மாறும், எல்லாருமே மாறும். முதல்ல நான் மாறுறேன், அப்ப நாடு மாறும் சொல்லி முன்னேற்றம் அடையிறதுக்கு என்னால ஒரு வழிவகுத்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரையும் எடுத்து நான் உங்களுக்கு முன்ன கொண்டு வந்து தாரது என்னோட ஒரு சிறிய பங்களிப்பாக இதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்றேன். இந்த வீடியோ இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள். நாங்கள் லேசாக போய் கடையில் ஒரு சாமானை வாங்கி உடுக்கிறோம். அது நாங்கள் போட்ட மேல் சட்டையாக இருந்தாலும் சரி, கீழ் சட்டையாக இருந்தாலும் சரி, சாரமாக இருந்தால் எதாக இருந்தாலும் நாங்கள் லேசாக வாங்கி எடுத்து லேசாக உடுத்துறோம். அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இப்போ எவ்வளவுதான் எலக்ட்ரிக்கல் வளர்ந்தாலும், எங்களோட தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைஞ்சாலும், என்ன தான் மிஷினில் செஞ்சாலும், இந்த மாதிரி ஒன்று பார்க்குறதுலே சந்தோஷம். நான் இந்த வழியில் போகும்போது தான் நான் இதை கண்ட கண்டத்தால் தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுவோம்னு சொல்லி உங்களை வீடியோ எடுத்து போட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷோமி தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.